வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். என்னென்னா, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கால்ஸு, அதுக்கப்புறம் கால்ஸ் வந்து நீங்கள் டெலகிராமில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சில ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை, நல்ல ஸ்டாக்கை எடுக்கிறேன். நான் அந்த ஸ்டாக்கை பற்றியான அனாலிசிஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும், இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம சொல்கிறோம், டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வச்சு. ஸோ இதிலிருந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி, ஸோ எங்கே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம், ஸோ எங்கே செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இனிமேல் இந்த வீடியோவில் வந்து டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத டெய்லி வந்து நான் சொல்லான்ட்ருக்கேன். ஸோ நம்ம நண்பர்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை இன்னிலிருந்து வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது இப்போ நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சைட்வே அப்படிங்கிறத வந்து நிஃப்டி பண்ணிகிட்ருக்கு. பெரிய அளவில் ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, நல்ல ஒரு டாப்பை வந்து ஃபைன் பண்ணிடுச்சு நிஃப்டி. பட் எஃப்ஐஐஸ் அதர் சைட் நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக வந்து செல்லிங்கில் இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு இல்லை, நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. பட் பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் கொடுத்த செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி செக்டர் தான். 2% மேலே இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் வந்து கீழே இறங்கியிருக்கு. 650 points பார்த்திங்கன்னா நல்லாவே இன்றைக்கி வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஐடி செக்டர் வந்து ஏன் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இந்த ஐடி செக்டரில் வந்து ஹையரிங் பண்ணுறது ரொம்பவே வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 வருஷம் லோவில் இருக்காமல் வேலைக்கு ஆள் எடுக்கிறது 69% பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே லோவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக்காக வந்து ஐடி செக்டருக்கு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இஷ்யூ தான், பெரிய அளவில் வந்து லாங் டேர்மில் ஐடி செக்டரை எதுவும் பாதிக்காது அப்படிங்கிறது என்னோடய ஒரு ஒப்பீனியன். நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா இறங்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் 1 by 1 வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ், ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு 10 வருஷம் கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்களாமா. அது என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சரோட பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஸ்கூலில் இருக்க அரசு டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பென்ஷன் ஸ்கீமை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிசிஎஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, இது பென்ஷன் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாண்டிலேயே 2வது பெரிய செக்டராக இருக்குது கவர்மெண்ட் செக்டரில். ஸோ 2 million பீப்புள்ஸ் கிட்ட வந்து இந்த இதில் இருக்காங்க. ஸோ 2 million பீப்புளோட பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து டிசிஎஸ் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இது டிசிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் இன்றைக்கி டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு 60 ரூபா கிட்டே வந்து கீழே இறங்கியிருந்தது. இன்னுமே இறங்கட்டும், நமக்கு வந்து நல்லது தான். நான் என்ன ரேஞ்ச் அப்படின்னு டிசிஎஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 3000 ரூபா வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு லெவல் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 3000 ரூபா வந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்னோட பையிங் இனிஷியேட் அப்படிங்கிறத நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஸோ அடுத்தது, இன்றைக்கி மார்க்கெட்டில் டெக் மகேந்திரா நல்ல ஒரு இறக்கம், விப்ரோவும் இறக்கம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கீழே இறங்கியிருக்கு. இதில் நான் சூஸ் பண்ண கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இன்ஃபோசிஸில் திரும்ப ஒரு 3 quantity பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி டிப் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இன்ஃபோசிஸை இன்றைக்கி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனால் நான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஸோ 1275 பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல் இந்தியாவில் ஒரு 5 stocks, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல் இந்தியாவில் ஒரு 20 stocks வந்து 230 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 5 quantity வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ரூபா வந்து கம்மியாக கிடச்சிருக்கு, அதனால் ஒரு 5 quantity வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக நான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எவ்ரி டிப் அப்படின்னு வரும்போது கையில் கேஷ் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த கேஷை வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனியில், குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய கம்பெனியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவேன். ஸோ பிஜி இன்விட் வந்து நேற்று நம்ம வாங்கியிருந்தோம், பிஜி இன்விட், அப்புறம் எம்பசி ரைட்ஸ். பிஜி இன்விட்க்கு இன்றைக்கும் நான் வந்து ஆர்டர் போட்டேன். சரி, 116 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பட் பிஜி இன்விட் வர மாதிரி தெரில. 118 அப்படிங்கிற ஒரு லெவலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கு.
பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நேற்று தான் நம்ம வாங்கினோம், அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 116 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலே விட்றேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆனால் ஆகட்டும், ஆகலைன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு இன்னொரு ஒரு ஆர்டர் நம்ம போட்டு வைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஃபின்சவ் கிட்டேருந்து வந்திருக்கு. என்னென்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்களாமா, அதனால் இன்றைக்கி இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு 1% வந்து நம்ம மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட், அதுக்கப்புறம் ஹைப்ரிடு, லிக்விடு, இந்த மாதிரி எல்லா ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு நியூஸை கேட்டு பஜாஜ் ஃபின்சவ் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபின்சவ் பற்றி நம்ம 1300 இருக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பெஸ்ட் லெவலில் பை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுற டைம், ஜாலியாக வந்து வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது பஜாஜ் ஃபின்சவ் மேலே போகும், நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறதும் நமக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிசிஎல் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் வந்து 165 இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்ரோல் பங்க்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 பில்லியன் லிட்டர் எத்தனால் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 பில்லியன் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட லிங்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா எத்தனால் மிக்சிங் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி ரொம்பவே வந்து துரிதமாக நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒன்ஸ் வந்து இந்த பெட்ரோல் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சுன்னா, வரப்போகிற ஃப்யூச்சரில் அழிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது இருக்க போகிறது பார்த்திங்கன்னா இவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்று எரிபொருள் தான். அதில் முக்கியமாக குறிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூவலும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அடாப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அவங்களோட பிஸ்னஸ். ஹைட்ரஜன் அப்படின்னு வரும்போது இவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்க்கில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது பண்ணுற மூலியமாக ஈஸியாக வந்து அதுக்குள்ளேயும் வந்து ஜம்ப் ஆகிக்க முடியும். இந்த கணக்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் ஸோ பிபிசியில் நம்ம வாங்கியிருக்கோம். பார்க்கலாம், இன்னும் வந்து இறங்குச்சுன்னா நம்ம நல்ல ஒரு இது தான். நான் இப்போவே நல்ல விலையில் தான் இருக்குது, பட் நான் வந்து 330 வாங்கினாலும் நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன். ஒன்ஸ் திரும்ப அந்த ப்ரைஸ் இல்லை 340 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பிபிசியில் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியை வந்து ஃப்ரைடேக்கு மாற்ற போகிறாங்களாமா, எதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஃபின் நிஃப்டி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகுது, நிஃப்டி பார்க்கும்போது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும், பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி இதோட ஃப்ரைடே எக்ஸ்பைரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஜூலை 14 ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 7 இந்த நடைமுறை அப்படிங்கிறது வந்துடும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எந்த வகையில் பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நம்ம வந்து எஃப்என்ஓ அப்படிங்கிறது பண்ணுறது இல்லை, அதனால் வந்து இதை நம்ம ஃப்ரீயாக விட்டுலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம நண்பர்கள் கிட்ட பங்குகள் பற்றி சில பங்குகளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பங்கு வந்து டேட்டா பேட்டர்ன். ஸோ இந்த டேட்டா பேட்டர்னாக வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் நான் இதில் சொல்கிறேன், வாங்கலாமா வேண்டாமாங்கிற டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டாக்கோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 52-week ஹை கிட்ட தான் இருக்குது. ஓகே, பட் இண்டஸ்ட்ரி பி கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பி கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் மார்க்கெட் அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒன்றும் மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது, நல்லாவே தான் இருக்குது. பட் ஷேரோட ப்ரைஸ் 52-week ஹை கிட்ட இருக்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். மேபி கரெக்ஷன் ஆகி நீங்கள் இந்த மாதிரி ஹை ப்ரைஸில் மாட்டிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து தலைவலியாயிரும். உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வந்து கவலையாக இருக்கும், அது வித்துடலாமான்னு இருக்கும். ஏன்னா நெகட்டிவில் பார்க்குற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது ரீட்டைல் பீப்புளுக்கு டெஃபினட்டாக வந்து வராது. அப்போ அந்த நெகட்டிவில் போயிட்டுருக்கிற சமயத்தில் ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் இந்த கம்பெனியை பற்றி வரும், அப்போ வந்து நிறைய யூடியூபர்ஸ் என்னை மாதிரி நானும் வந்து போடுவேன். அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களை வந்து ப்ரெஷருக்கு உள்ளே தள்ளி அந்த ஷேரை விற்க வச்சிரும். ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறையா ப்ளூசிப் கம்பெனிஸ் இப்போவும் வந்து நல்ல ஒரு லோவர் வேல்யூஷனில் சூப்பராக வந்து கிடைக்கிது, நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை பிக் பண்ணுறது ரொம்பவே வந்து அப்ரிஷியேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்க்கும்போது மேப் மை இந்தியா.
ஓகே, இப்போ மேப் மை இந்தியா பார்க்கும்போது நல்ல ஒரு 52-week லோ அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 1100 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை வந்து இப்போ பீட் பண்ணி மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1200 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துச்சுன்னா, பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இந்த மேப் மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் நான் வந்து இதை வாங்க மாட்டேன். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக கன்சாலிடேட்டடாக இருக்குது. பெரிய அளவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து காட்டல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிறுவனம். என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1200 லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் வியூ அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேகே பேப்பர். ஜேகே பேப்பரோட வேல்யூஷன் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. கடன் அப்படின்னு பார்க்கும்போதும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப பெரிய கடன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி பிஏவோட ரொம்ப கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 320 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 320 கிட்ட தான் இப்போ இருக்குது. ஸோ 331 இருக்குது. 320 நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த குவார்ட்டரில் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் அதை இயர் ஆன் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கு. அவங்க மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளாக நல்லாவே தான் இருக்குது. ஓகே, ஸோ எந்தளவு பெரிய அளவு ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கில் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருப்போம். அப்புறம் ஐடி கம்பெனிஸ் பற்றி ஒரு ஓவர் வியூவாக நம்ம பேசியிருப்போம். ஸோ நிறைய ஐடி பங்கில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. டெக் மகேந்திராவாக இருக்கட்டும், இப்போ தான் நம்ம வந்து ரீசெண்டாக ப்ராஃபிட் புக் பண்ணோம். திரும்ப 1000 அப்படிங்கிறது வரும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவ் பையிங் ரேஞ்சாக வந்து டெக் மகேந்திரா மாறும். இன்ஃபோசிஸ், விப்ரோ இன்னுமே வந்து பையிங் லெவலில் தான் இருக்குது. டிசிஎஸ், ஹெச்சிஎல்ல வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ரொம்பவே வந்து முக்கியம். ஓகே, ஸோ டிசிஎஸ்ல இன்னும் ஒரு 200 ரூபீஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு டிசிஎஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஈவினிங் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.